இதுக்கெல்லாம் காரணம் அனுவும் நீங்களும் தான். உங்க ரெண்டு பேரையும் என் லைஃப் ஃபுல்லா நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. என்ன சுப்பு, எதுக்கு சார் அப்படி பார்த்துட்டு இருக்க? என்னாச்சுப்பா? ஒண்ணு இல்ல சார், உங்களை ஏதாவது சொன்னாராப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அம்மா, உனக்கு அம்மைக்கு தலைக்கு தண்ணி ஊத்தியாச்சு இல்ல? ஊத்தியாச்சுப்பா. தண்ணி ஊத்தின பிறகு இந்த மாதிரி வெயில்ல வெளியே போக கூடாதுன்னு உனக்கு தெரியாதானோ? எதுக்கு இந்த வெயில்ல வெளியே வர? தெரியும்பா, நேத்தி சூர்யா சார் சொல்லிட்டாரு. இல்லப்பா, சாதாரணமா பேசும்போது சொன்னாரு. சரி சரி, உள்ள போ. சரிப்பா, நீ போ. நீங்க நின்னுட்டு இருக்காம காய் வாங்கிட்டு சீக்கிரமா வா, சமைக்கணும். கொஞ்சம் வாங்க சார், ஒன்னா கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? இப்ப எதுக்கு அவர் கூப்பிடுற? அவருக்கு 1000 வேலை இருக்கும், நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம். சார், என்ன சுப்பு, கோமா? எனக்கு என்ன கோவம், சூர்யா சார் வரது கூட ஒரு விதத்தை நல்லதுதான். என்ன சொல்ற? என்ன, நாளையோட இந்த 1 வீக் சேலஞ்ச் முடிய போகுது, அதுக்கப்புறம் அவர் எங்க நம்ம கூட வருது அத சொன்ன. நீங்க போயிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். நீங்க சார்? நீங்க போங்க, நான் வரேன். போங்க.
ஒண்ணும் இல்லப்பா. அப்புறம் எதுக்கு வாசலையே பாத்துக்கிட்டு இருக்க? கோயிலுக்கு வந்தா சாமி கும்பிட வேண்டியதானே. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? சாமி, நாளைக்கு ஒரு நாள் தானே இப்பவும் சொல்லிட்டு இருக்கு சுப்பு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நீதான் காப்பாத்தணும். மஞ்ச ரோஸ் வாங்கதான் சூரிய சார் போனாரா? அனுவும் சுபசாரம் எங்க? பிரகாரத்தை சுத்த போயிருக்காங்க. ரொம்ப நல்லதா போச்சு. அனு எல்லோ ரோஸ் வேணும்னு பூக்கார அம்மா கிட்ட கேட்டுட்டு இருந்தா. அவங்க இல்லைன்னு சொல்லவும் அனுமுகம் சட்டுன்னு ஒரு நொடி வாடி போயிருச்சு. அதான் எல்லோ ரோஸ் வாங்க போயிருந்தேன். சுப்பு சார் முன்னாடி நான் இந்த பூவை அணுகிட்ட கொடுத்தா நல்லா இருக்காது. நீங்களே இதை அணுகிட்ட கொடுத்துருங்க. இந்த அணு மஞ்ச ரோஸ் கேட்டல இந்த. வாவ், எல்லோ ரோஸ் யாருமா கொடுத்தா? யாரோ கொடுத்தாங்க. நீ இதை தலையில வச்சுக்கோ. வாங்கிட்டு வந்தீங்க? இல்லையே. ஓ, நீ கேட்டதும் உடனே ஓடி போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்தேன் நினைச்சியா? பெரிய கண்டுபிடிப்பு. பெரிய கண்டுபிடிப்பு. யாருக்குதான் தெரியாது? அவர் தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. நீ தான் சொல்லுவ சுப்பு, என் பொண்ணுக்கு தலைவலினா மாத்திரை வாங்கி கொடுத்தா மட்டும் போதாது, கூடவே இருந்து தலையும் அமுக்கணும். அப்படி இப்படின்னு நீ சொல்லுவல, அதைத்தான் அவரும் பண்ணாரு. மஞ்ச ரோசா இல்லைன்னதும் நீ என்ன சொன்ன? இருக்கிறத வாங்கிக்க, அதை சொல்றது பெரிய விஷயமா? அவரே அலைஞ்சு திரிஞ்சு அணு கேட்ட பூவையே வாங்கி கொண்டு வந்து கொடுத்திருக்கலாம். ஆனா கொடுக்கல. ஓ மனசு கஷ்டப்படுன்றதுக்காக என்கிட்ட கொடுத்து கொடுக்க சொன்னாரு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு சுப்பு. எங்க வடை பாக்கலாம் புஷ்பா.
எதுக்கு அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கற? குடிச்சிருக்காம இந்த பாரு பா, பிரச்சனை பண்ணாம போ. பிரச்சனை பண்ணாம போன்னா போயிடுவோமா? பக்கத்துல வந்தீங்க, மண்டைய உடைச்சிருவேன். அவன் காலனில தகராறு பண்ணிட்டு இருக்கான், வயசு பொண்ணு மிரட்டுறான், எல்லாரும் வாய பாத்துட்டு இருக்கீங்க. அவனை நாலு சாத்து சாத்துங்க, இல்ல நாங்க பொம்பளைங்க தொடப்பு தடுத்துட்டு வருவோம். அப்புறம் என்ன, காலனிய வந்து மிரட்டுறீங்களா? எவனுக்காவது தைரியம் இருந்தா என் மேல வந்து கை வை பாக்கலாம். மேல கைய வச்சே கை வச்சியா நீ? ஏய், இந்த காலைய குளுத்துற பாரு. ஏய், என்ன சொன்ன, காலனிய கொளுத்துறியா? இங்க கொளுத்துறா பாக்கலாம், கொளுத்துறா பாப்போம். ஒரு நிமிஷம் இல்லாம பண்ணிட்டேன். குடிச்சிட்டு சத்தம் போட்டா எல்லாரும் பயந்துருவாங்க. சார் வேணாம் சார், மன்னிச்சிருங்க சார். சார் சார், இனிமே என் கையால எந்த பொண்ணையுமே சத்தியமா நான் தொட மாட்டேன் சார். இனிமே உன்னை இந்த காலனி பக்கம் பார்த்தேன். ஓ, போய் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளுடா. சார் சார், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். நீங்க சும்மா இருங்க சார், சொல்லிட்டே இருக்கேன்ல, கேளுடா. பாத்துட்டு இருக்க, போடா. சார் சார், கேக்குறேன் சார், கேக்குறேன் சார். அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்கம்மா. அண்ணா, என்ன மன்னிச்சிருங்கண்ண. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்றத பார்த்த இங்கேயே குழி தோண்டி புதைச்சிருப்பேன். சரி சார், வரமாட்டேன் சார், சாரி சார். ரொம்ப நன்றி சார். அவ அணுவோட கைய பிடிக்க போனதும் என் உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கி போயிடுச்சு சார். ஆமா சார், அவன் கல் எடுத்ததும் எங்களுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல சார். ஆனா நீங்க எதுக்குமே பயப்படல சார். ஆமா சார், உங்களை பத்தி நான் கிண்டலா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க சார். இப்ப வாட்ச் உனக்கு புத்தி வந்தது? இவ்வளவு நாள் சார புரிஞ்சுக்காம நான் கிண்டல் பண்ணேன், ஆனா ஒரு ப்ராப்ளம் வந்தப்பதான் அதோட இம்பார்ட்டன்டே புரிஞ்சு. வயசு என்ன சார் வயசு, மனசு தைரியம் தான் சார் முக்கியம். அவன் கல் எடுத்தோட எங்களுக்கு பயம் வந்துடுச்சு சார். ஆனா அணுக்கு ஒண்ணுன்னதும் இறங்கி அடிச்சிங்க பாருங்க சார், கெத்து சார். நான் ஏதாவது பேசி உங்க மனசை கஷ்டப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க சார். சாரி சார். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே பா. சூர்யா சார் திரும்ப திரும்ப தான் யாருன்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. புஷ்பாமா, உங்களுக்கு ஒண்ணு அடிபடலையே? அனு, உனக்கு ஒண்ணு ஆகலையே? இல்ல சார். சுப்பு சாருக்கு காயம் எதுவும் இல்லல்ல? சுப்புக்கு மட்டும்தான் காயம், வெளிக்காயம் இல்ல, உள்காயம் தான். மை காட், என்ன சொல்றீங்க? பதறாதீங்க சார், இது நல்ல காயம்தான். வாணு. நாளையோட இந்த ஒன் வீக் சேலஞ்ச் முடிய போகுது, அதுக்கப்புறம் அவர் எங்கேயிருந்து நம்ம கூட வருது.
You can do it, Surya. Yes. நீங்க ஒரு நல்ல முடிவா சொல்லணும். பாவம் சூர்யா சார், அவரும் எத்தனை நாளைக்கு தான் அனுக்காக இப்படி அவரு டெய்லி மலையில காத்துட்டு இருக்கிறது. நான் இன்னும் இந்த விஷயமா எந்த முடிவும் எடுக்கல. உண்மையை சொல்லணும்னா நான் இத பத்தி யோசிக்க கூட இல்ல, யோசிக்கணும்னு தோணல. அதனால நீங்க எல்லாரும் கிளம்புங்க, வேலையை பாருங்க. அப்படி பொத்தம் போதும் சொன்னா எப்படி சுப்பு? அங்கிள், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இங்க பாரு ரம்யா, நீ சின்ன பொண்ணு, இந்த விஷயத்துல எல்லாம் நீ பேசக்கூடாது. இது பெரியவங்க விஷயம், இதுல நீ தலையிட கூடாது. நான் சின்ன பொண்ணுதான் அங்கிள், நான் இல்லன்னு சொல்லல. அனு மனசுல சூர்யா சார தவிர வேற யாருக்கும் இடம் இல்ல அங்கிள். அத உங்களால இல்லன்னு சொல்ல முடியுமா அங்கிள்? ஆனா சூர்யா சாருக்கு என் மனசுல இடம் இல்லையா, அதுக்கு என்ன சொல்ற? என்னன்னு நீங்க இன்னும் என்னதான் நிரூபிக்கணும்? எனக்குலாம் ஒரு பொண்ணு இல்லையேன்னு நான் கவலைப்படுறேன். இருந்திருந்தா நீங்க உங்க பொண்ணே தர வேண்டாம் சொல்லி என் பொண்ணு அங்க கொண்டு போய் நிறுத்தி சூர்யா சார் கிட்ட தாலி கட்ட சொல்லிருப்ப. எல்லாரும் சேர்ந்துதானே உங்ககிட்ட சொல்றோம், நிஜமாவே புரியலையா இல்ல வேணும்னே பண்றீங்களா? போதும், நிறுத்துங்க.
ஹக்க பேச உங்களுக்கே இவ்வளவு உரிமை இருக்கு. எங்க அப்பா என்ன முடிவெடுக்கிறாரோ அதையே நான் ஏத்துக்கிறேன்.